வணக்கம் கதைகள் வீரயுக நாயகன் வேள்பாரி பரம்பு சின்ன பசங்களுக்காக காடை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கான அந்த காடறிதல் பயிற்சிக்காக பதினோரு சிறுவர்களை கூப்பிட்டுக்கிட்டு தேக்கன் கிளம்புறாரு முழுங்கவே முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கசப்பான ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு இந்த பதினோரு சிறுவர்களும் அமைதியாக தேக்கன் பின்னாலேயே போகிறாங்க சின்ன பையனான அளவனும் கூட போகிறான் முதல்ல எங்கே போகிறாங்க அப்படின்னா கொற்றவையை வணங்குறதுக்கு போகிறாங்க கொற்றவை வணங்குற இடத்துல தான் அந்த ஒற்றை மரம் இந்த தேவாங்கு வடக்கு நோக்கியே உட்கார்ற தேவாங்கு இருக்கிற அந்த ஒரு மரம் கொற்றவை அங்கே தான் வந்து கொற்றவை வழிபாடு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அங்கே போகிறாங்க இன்னொரு பக்கம் இருந்து பாண்டிய நாட்டில் கருங்கை வாணன் மற்றும் குழுவினர் வந்து யாருக்கும் தெரியாமல் பரம மலைக்குள்ளே வந்து ஊடுருவி இந்த தேவாங்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியிலே ஈடுபட்டுருக்காங்க பாரிக்கு தெரியாமல் மலைக்குள்ளே வரவு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தியோடு நம்ம போன வாரம் முடித்தோம் அதை தொட அதோட தொடர்ச்சியாக இந்த வாரம் நம்ம ஆரம்பிக்க போகிறது வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் முப்பத்தி எட்டு இந்த பசங்களுக்கு நாட்கள் அப்படி ஒரு கசப்பு வாயை திறந்த அப்படியே ஒரு கூட விஷம் வந்து வயிற்றுக்குள்ளே கொட்டுற மாதிரி இருக்குது அதை சாப்பிட்டதுனால நாக்குக்கு கீழே வந்து அந்த நஞ்சு கசப்பு அப்படியே உமிழ்நீராக ஊறிக்கிட்டே இருக்குது ரொம்ப கொடுமை அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்குது சில பேருக்கு மூச்சு அப்படியே இழுத்து மொத்த குடலையுமே காரி வெளியில் துப்பிடுறது போல் இருந்துச்சு சில பேருக்கு ஒவ்வொருத்தன் என்னெல்லாமா பண்ணிகிட்டு இருந்தானுங்க குரல் வலையை வந்து முறுக்கி திருகிக்கிட்டு இருந்தான் இந்த எல்லா பசங்களுக்குமே அவங்கவுங்க உடம்பு மட்டும்தான் தேக்கன் பின்னால் போய்கிட்டு இருக்கு என்ன முழுக்க அந்த தொண்டைக்குள்ளே இருக்கிற கசப்பில் தான் இருக்குது ஆனால் இப்படி யாருமே பேசாமல் வர சமயத்தில் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை வந்து தேக்கன் கிட்டே கேட்டது வந்து அந்த பதினோரு சிறுவர்கள்லேயே சின்ன பையன் அந்த அலவன் தானே அலவனை பற்றியே தேக்கன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எவ்வளவு கசப்பையும் மீறி ஏன்னா பொதுவாக வந்து தேக்கனுக்கு அனுபவம் இருக்குது நிறையா பசங்களை வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படி கூப்பிடுறப்ப வந்து பல வாரங்களுக்கு இந்த பசங்க பேசவே மாட்டாங்க ஆனால் முதல் நாளே அதுவும் ரொம்ப கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து அலவன் எங்கே போகிறோம் அப்படின்னு எப்படி கேட்டான் நான் சின்ன பையனாக காடறிய போகிறப்ப எனக்கு ரெண்டு வாரம் ஆச்சு இந்த கசப்பை முழுங்கி பேச ஆரம்பிக்கிறதுக்கு இவன் உடனே பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அலவன் வந்து அடுத்த கேள்வியை கேட்டான் எப்போவுமே காடறிய போகணும்னா கொற்றவையை வணங்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்டான் தேக்கனுக்கு ஒரே அதிர்ச்சி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டான் அளவனுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா என்ன நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் இவர் வந்து பதில் சொல்லவே மாட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறான் அளவன் அந்த சின்ன பையன் ஆனால் இந்த கசப்புல இவன் எப்படி திறந்து பேசுகிறான் அப்படிங்கிற கேள்வி தேக்கனுக்கு உனக்கு இந்த கசப்பு போதலையா அப்படின்னு கேட்டார் ஆ ரொம்ப கசப்பு தான் பெருங்கசப்பு அப்பப்பா இவ்வளவு கசப்பாக கொடுப்பாங்க காடறிய போகிறவங்களுக்கு அப்படின்னா வேகமாக அளவன் என்ன இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான் இயல்பாக கசப்பு கசப்புன்னு சொல்லிட்டுன்னு பார்க்குறாரு அவர் தேக்க நின்னதுமே மற்ற எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா பல் அப்படியே நர நர நரன்னு இறுக்கி கடிச்சு எச்சில துப்ப முடியாமல் என்ன துப்புனா மறுபடியும் ஊறுது அந்த மறுபடியும் ஊறுறதோட காட்டை வந்து அதிகமாக இருக்குது என்ன செய்ய தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவன் பேசிக்கிட்டே இருக்கான் தேக்கன் வந்து அளவனோட முகத்தை அப்படியே பார்த்தார் ஒத்து நாக்க நீட்டு அப்போ நிறைய நான் அலவனோட முகம் வந்து கசப்புன்னு சொல்கிறானே தவிர அந்த முகம் இயல்பாகவே தான் இருக்குது நாக்க நீட்னா அடி நாக்கில் அந்த மலை வேம்போட இலை வந்து இருக்குது அதாவது அவன் வந்து எங்கே அந்த இலை எங்கேயோ துப்பிட்டானோ அல்லது குடிக்கலையோ இப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குது ஆனால் அந்த அடி நாக்கில் ஒட்டி இருந்த அந்த மலை வேம்போட இலை இருக்குல்ல அந்த இலையை அவனோட வாய்க்குள்ளே பச்சை நிறமாக இல்லாமல் முழு ஆயிடுச்சு அதோட நுனியை பிடிச்சி அப்படியே இழுத்தாரு தேக்கன் ரொம்ப நேரமாக உத்து பார்க்குறாரு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இலையோட கசப்பு வந்து அளவனுக்கு உள்ளே இறங்குறதுக்கு பதிலாக அளவனோட நஞ்சு அந்த இலையில் இருக்கு உடனே அளவனோட கண்களை அப்படியே ஒத்து பார்க்குறாரு தேக்கன் ரொம்ப நேரம் கழிச்சு உள்ளுக்குள்ள ஒரு நீல வளையம் அப்படியே பூத்து அடங்குச்சு அப்போதான் புரிஞ்சது அலவனோட பாட்டன் வந்து நாகக்குடியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தேக்கன் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவரோட கை வந்து அளவனோட தோளில் இல்லாமல் தலைமையில் இருந்துச்சு அவனோட உச்சந்தலை அப்படியே விரல்களை வச்சு கோதிகிட்டே இணக்கமாக பிடிச்சிருந்தார் பகரியோட ஈரலை சாப்பிட்டுட்டு தான் நஞ்சு அந்த விஷத்தை ஜெயிக்கிற ஆற்றல் வந்து தேக்கனுக்கு கிடைக்கிது ஆனால் பிறப்பிலேயே அந்த ஆற்றலோடு இருக்கிற வீரர்களை பற்றி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் நான் முதல் பார்க்குறேன் ஆதியில் நாகக்குடியினர் வந்து பரம்பில் வந்து கலந்தப்ப ஐந்து குடும்பங்கள் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பல ஊர்களில் கலந்து சிம்பு வெடித்து பரவி இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் பிறந்தாலும் அவங்களோட ஆதி ஆற்றலை முழுசாக கொண்டு ஒருத்தன் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது அப்படி ஒருத்தன் பிறந்திருக்கான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு நான் காடு அறியறதுக்கு போகிறேன் அப்படின்னு அவருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் தேக்கன் வந்து ஒவ்வொரு தடவை இப்படி காடு அறியறதுக்காக கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம வந்து ஒரு ஆசான் அப்படிங்கிறத நினச்சி அவருக்கு அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும் நம்ம ஆசிரியர் இந்த பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மகிழ்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த முதல் தடவை மட்டும்தான் ஆசான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மகிழ்வு இருக்கும் அடுத்தடுத்து கூப்பிட போனதுக்கப்புறம் அந்த பொறுப்பு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும் எப்படி இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது இவங்களை எப்படி கவனிச்சிக்கிறது என்ன மாதிரி வேலை யாருக்கு கொடுக்குறது இதுதான் அவரோட தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த தடவை காடறிய போகிற முதல் நாளே ஆசானா உணர்ந்த அன்னைக்கு மொத முதல் போனப்போ எப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சோ அந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் இருக்கிற மாதிரி இருந்தது தேக்கனுக்கு ஏன்னால் நாகக்குடியினரோட முழு ஆற்றலோட ஒரு பையன் பிறந்திருக்கான் அவனை கூட்டிகிட்டு போகிறாரு அலவன் ஆனால் அலவனுக்கு என்ன பிரச்சனை இப்போ அவன் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் வரலல்ல ஏன் கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை அப்படின்னா எந்த கேள்விக்கு குற்றவையை வணங்கிட்டு தான் காடறியிறதுக்கு போகணுமா ஆமாம் ஏன் அப்படி போகணும் அப்படின்னு கேட்குறான் காட்டில் நம்ம போகிறப்ப விலங்குகள் வந்து நம்ம வாசனையை மோந்து பார்த்து அப்படியே ஒதுங்கி போயிடும் சில விலங்குகள் வந்து நம்ம வரோம்ல அந்த சத்தத்தில் அப்படியே விலகி போயிடும் ஆனால் சில விலங்குகள் வந்து விலகவே விலகாது அப்படியும் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தார் உடனே குறுக்கு கேள்வி கேட்குறான் எந்தெந்த விலங்கு அப்படி விலகாது குறிப்பிட்ட விலங்குன்னு சொல்ல முடியாது எல்லா விலங்குகளுமே குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்யும் தான் குட்டி போட்ட அந்த ஈன்ற விலங்கு வந்து தன்னோட இளங்குட்டியோடு போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வழியில் போனால் நம்ம வாசனையை முகர்ந்தோ அல்லது சத்தத்தை கேட்டோ விலகி போகாது அதுக்கு வந்து ஒரு தாய்மையோட ஆவேசம் இருக்கும் நம்மளை ரொம்ப வேகமாக தாக்க வரும் இயல்பான காலத்தில் ஒரு விலங்குக்கு ஒரு வகை ஆற்றல் இருக்குது அப்படின்னா தாய்மை காலத்தில் வந்து அந்த ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருக்கும் நம்மளால் கண்டிப்பாக கணிச்சு எந்த தாக்குதலுமே பண்ண முடியாது இருக்கிறதுலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தான் ஈன்ற ஒரு விலங்குக்கிட்ட அதனால் அந்த தாய்மை அதை நம்ம மதிக்கணும் அந்த தாய்மையான விலங்குகளுக்கு விலங்குகள் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் முதல்ல தாய் தெய்வமான கொற்றவையை வந்து நம்ம வணங்குறோம் அப்படின்னார் இப்படி பேசிக்கிட்டே எவ்வியூரை விட்டு ரொம்ப தள்ளி அந்த நடு காட்டில் இருக்கிற கொற்றவையோட கூத்துக்களம் நோக்கி போகிறாங்க நம்ம கொற்றவை கூத்து பார்த்தோம்ல கபிலரோட உட்காந்து நாகக்குடியினர் பற்றியெல்லாம் ரொம்ப விலாவாரியாக பார்த்தோம் அந்த கொற்றவை கூத்துக்கப்புறம் நம்ம இப்போ தான் கூத்துக்களத்துக்கு போகிறோம் அங்கே இருக்கிற காவல் வீரர்கள் எல்லாமே பகறி வேட்டைக்கு போயிருக்காங்க அதனால் குடிலுக்கு திரும்பலை அங்கே காவல் வீரர்கள் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் அந்த குல விலங்கு தேவாங்கு தெய்வ வாக்கு விலங்கை பாதுகாக்கிறதுக்காகவே அங்கே வந்து ஒரு சில குடில்கள் இருக்குது காவல் வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க எல்லாரும் இப்போ பகரை வேட்டைக்கு போயிருக்காங்க தேக்கன் வந்து அங்கே மாணவர்களோடு வந்தார் கூத்துக்களத்தில் எங்கே பார்த்தாலும் புல் விளைஞ்சு கிடக்கு பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது தேவாங்கோட சத்தம் அப்படியே மெல்லிசாக எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் கையில் வந்து விலங்கு கறி அதுக்கப்புறம் உணவு வகை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன மேட்டில் வச்சாங்க எப்போவுமே தாய் தெய்வத்தோட வழிபாடு தான் எல்லாத்துலேயும் மூத்தது கொற்றவைக்கு பிறந்த பிள்ளைதான முருகன் அதனால தான் ஆதி இருந்து இங்கே வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு இவ ஒரு வீறு கொண்ட தாய் நம்மளோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக எந்த பொருளையும் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பா இவ்வளோ போர் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் அந்த பசங்களுக்கு வந்து பாடம் நடத்திக்கிட்டே பொருள்களையெல்லாம் எடுத்து படையல் போடுற வேலையில் இருக்கார் தேக்கன் மாணவர்கள் வழக்கம் போல் அந்த கசப்பை போக்குறதுக்கு வழி இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க அலவன் இயல்பாக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டுருக்கான் பறிச்சுட்டு வந்த பழத்தை வந்து நல்லா ஒரு பெருவரில் வச்சு அமுக்கி கண் மாதிரி வச்சார் தேக்கன் அந்த கண் ஒரு பழத்துக்கு மேலே நம்ம ஏன் வந்து கண் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணை மூடி வழிபடுறப்ப நமக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அது தான் அதனால் வழிபடுறதுக்கு முன்னால் பழங்களுக்கு வந்து கண் திறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண் திறந்தார் சரி நம்ம ஏன் கண்ணை மூடி வழிபடணும் அப்படின்னு கேட்டால் அளவன் கண்ணை மூடினா தானே இருள் வரும் இருளுக்குள்ளதானே நம்ம ஆதி அச்சங்கள் எல்லாமே இருக்குது அப்ப நம்ம பயத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் நம்மளுக்கு வேணும் அதனால தான் தெய்வங்கள் இருளுக்குள்ள வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்த சொல் சொல்றான் அலவன் நான் ஆனா இருளை பார்த்தெல்லாம் என்னைக்குமே பயந்தது இல்லையே அப்படின்னா அவருக்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியல சரி சரி நீ வேணும்னா கண்ணை திறந்தே வழிபடு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு கொற்றவை கூத்துக்களத்தில் கொற்றவை முன்னால் இப்போ படையல் எல்லாமே போட்டு எடுத்து பரப்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க அடுத்து வழிபடுறாங்க தேக்கன் வந்து கைகளை குவிச்சு கண்ணை மூடி வழிபடுறாரு எல்லா மாணவர்களும் அதே மாதிரி தான் அளவன் மட்டும் நல்லா கண்ணை திறந்து வச்சு கொற்றவையை வணங்கினான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வழிபாடை முடிச்சுட்டு அந்த படையல் போட்ட பொருள்களை எடுத்து மாணவர்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு தேக்கன் கசப்பு மட்டுப்படும் நினச்சி வாங்கி ஒரு கடி கடிச்சா அதை முழுங்குறதுக்கே உயிர் போச்சு எல்லா பழங்களையுமே வந்து கண் திறந்து தானே வச்சுருந்தாங்க இப்போ அழ அளவனுக்கு வந்து பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்து யோசிக்கிறார் ஆ நீ தான் கண்ண மூடாம சாமி கும்ட்டையே உனக்கு எந்த பழத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கறி துண்டங்களை எடுத்து கொடுக்குறாரு அளவனுக்கு அப்போ கேட்டார் எல்லார்கிட்டேயும் நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி வணங்குறப்ப உங்கள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாரு எல்லோரும் கண்ணை மூடினப்போ என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது அந்த குலநாகினியோட முகம் தான் ஞாபகம் வருது நல்லா அப்படி தாடையே உடையிற மாதிரி அம்மிக்கு பிடிச்சி அந்த கசப்பை வாயில் ஊற்றுனவங்க முகம் தானே இப்போதைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அந்த முகம் கண்ணை விட்டு போகிறதுக்கே பல நாள் ஆகும் அப்படின்னு தோணுச்சு யாருமே வாயை திறந்து பேசவும் இல்லை அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற நிலமையில இல்லை அளவன் மட்டும் சொன்னால் நான் ரெண்டு கண்களை பார்த்தேன் அப்படின்னா அலவன் கண்ணை திறந்து தானே கும்பிட்டான் ஆனால் ரெண்டு கண்களை பார்த்தேன் அப்படின்னா தேக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மீதம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே என்ன கண்ணை பார்த்த தேவ வாக்கு விலங்கோட கண்ணா இல்லை ஏதாவது பறவையோட கண்ணா இல்லை இல்லை ரெண்டு மனித கண்கள் அப்படின்னா ஆனால் யாரும் பெருசாக கண்டுக்கலை ஏன்னா அந்த கொற்றவை கூத்துக்களம் அதை சுற்றி இருக்கிற புதரில் வந்து யாருமே உள்ளே நுழையவே முடியாது இல்லையா அந்த புதரை பற்றி வந்து பாரி கபிலர்கிட்ட எப்படி சொன்னார் அப்படிங்கிறதுங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் மனித கண்களா இதுக்குள்ளே எப்படி இருக்கும் யாருமே உள்ள நுழைய முடியாது அதுவும் பரம்போட உச்சியில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூத்துக்களத்தை விட்டு காட்டோட தென் நோக்கி போயிட்டாங்க கண்டுக்கல அளவன் சொன்னது ஆனால் கதை கெடுக்கிட்டு இருக்க நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே அங்கே ஆளுங்க வந்து ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிறது கூத்துக்களத்தை விட்டு காட்டோட தென் திசை நோக்கி போனாங்க காடறிதல் அப்படிங்கிறது பச்சை மலை தொடரில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போவாங்க எப்போவுமே ஆரம்பிக்கிறது வந்து இந்த தென் திசை தான் எப்போவுமே இந்த திசை அறிதல் அப்படிங்கிறது பகலில் தான் எழுது அப்படின்னு சொல்லி தேக்கன்னு சொல்லிவிட்டு அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு சொன்னார் இரவில் அதை விட எழுது விண்மீன்களை பார்த்தாலே போதும் அப்படின்னு கேட்டார் இப்போ நல்ல பேச்சுக்கு பேச்சு ஈடு கொடுத்து பேசிக்கிட்டே இருந்த அலவன் வந்து இப்போ கொஞ்சம் அமைதியாகவே இருக்கான் மற்ற பசங்களும் பேச மாட்றாங்க என்ன இவன் ஏதாவது தொண துணைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானே என்ன இப்போ அமைதியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தா அவன் குனிஞ்சே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் என்ன பேசாமல் வர்ற அப்படின்னு கேட்டார் நீங்கள் சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்டு வரேன் எதை பற்றி திசை கண்டுபிடிக்கிறது பற்றியா இல்லை 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 கண்ணை மூடுனா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் இல்லை ஆனால் கண்ணை திறந்தா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் யாருமே நம்பவே இல்லை இல்லை அதை பற்றி தான் அப்படிங்கவுமே அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு அப்போ அவன் அவன் வந்து விளையாட்டுக்கு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்காரு மனித கண்களா உண்மையிலே பாத்தியா அந்த ம மரப்பொதற்குள்ளே எப்படி இருக்க முடியும் அப்படின்னாரு எப்படி இருக்க முடியும்லாம் எனக்கு தெரியாது ஆசானே ஆனால் இருந்துச்சு நான் பார்த்தேன் தேக்கன் வந்து அப்படியே கொஞ்சம் மனசை நிதானப்படுத்திக்கிறாரு நாகக்குடியினரோட பார்வை அந்த ஆற்றல் வந்து ரொம்ப அளவிட முடியாதது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஆனாலும் அந்த பெரும் புதருக்குள்ள மனிதர்கள் எப்படி போக முடியும் எப்பவுமே கேள்வி அப்படின்னு ஒன்று உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பதில் இல்லாமல் பதில் கிடைக்காம அந்த கேள்வி வந்து வெளியில் போகவே போகாது உதிராதுக்கும் ஆனால் இப்படி உதிராத கேள்விகளை உடச்சா அதாவது பதில் இல்லை இந்த கேள்வி தேவையில்லை அப்படின்னு உடச்சா அது மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தேக்கன் முடிவுக்கு வந்துட்டார் ஆசானோட மாணவனோ அல்லது மாணவனோட ஆசானோ எப்போவுமே சொல் மறுத்து வந்து பயணிக்க முடியவே முடியாது அதாவது நீங்க சொன்னது தப்பு அல்லது நீங்க சொன்னதை கண்டுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்ற சொல்ல வந்து மாணவர்கள் மறுத்தோ அல்லது ஒரு மாணவன் சொல்ற சொல்ல வந்து ஆசிரியர் மறுத்தாலோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து அடுத்து பயணிக்க முடியாது அலவனுக்கு ஒரு கருத்து வந்துருச்சு ரெண்டு கண்களை பார்த்தாச்சு அந்த பொதருக்குள்ள மனித கண்கள் இருக்கு அப்படின்னு அலவன் சொல்லிட்டான் அப்போ அவன் வந்து அதை கண்டுபிடிச்சி அது உண்மையா இல்லையா அப்படின்னு தான் அந்த கேள்வியை வந்து அவன் உதிர்க்க முடியும் மனசுலேருந்து அப்படின்னு முடிவு செஞ்ச கிணத்துல தேக்கனோட கால்கள் திரும்பிடுச்சு மறுபடியும் கொற்றவே குத்துக்களத்தை நோக்கி காடறியை போன பதினோரு பேரும் தேக்கணும் அலவன் சொன்னதுனால மறுபடியும் மர அடிவாரத்துக்கு வந்தாங்க இவங்க இலையில் பரப்பி வச்சுக்கிட்டு போனாங்கள்ல பழங்கள் அதில் நிறைய விட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க தேவவாக்கு விலங்குகளுக்கு பிடித்த பழங்களாக இவங்க எடுத்து சாப்பிடாமல் விட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க ஏன்னா எப்போவுமே நமக்கு தெரியும்ல மனிதர்கள் இருக்கிறப்ப அந்த தேவவாக்கு விலங்கு இறங்கி வந்து சாப்பிடாது அதனால் இவங்க படையல்ல இந்த பழங்கள் எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு போனால் மறுபடியும் வந்து அந்த விலங்கு சாப்பிட வரும் இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் ஆனால் அந்த பழங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நம்ம போனதுக்கப்புறம் வேக வேகமாக வந்து சாப்பிட்ருக்கணும் ஆனால் ஏன் வந்து எடுக்கவே இல்லை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒருவேளை மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உள்ள ஒடுங்கி போயே உட்காந்துருக்கோ சரி அலவனுக்கு மட்டும் இல்லை இப்போ எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுப்போம் நான் எல்லாரும் வந்து கசப்பை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த பெரிய மரப்புதர்வு இருக்குல்ல அதில் வந்து எல்லாரையும் உள்ளே போக சொல்கிறாரு தேக்கன் உள்ளே போகிறப்ப கொடிகளையும் சின்ன சின்ன கொப்புகளையும் வளச்சி ஒன்னோட ஒன்று முடிச்சு போட்டுக்கிட்டே போங்க அப்போ தான் நீங்கள் வெளியில் வர்றப்போ அதே பாதை வழியாக வெளியே வர முடியும் இல்லைன்னா திசை தெரியாமல் மாட்டிக்கிருவீங்க இந்த மரப்புதர் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னா எவ்வியூரில் பாதி அளவு பரப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நான் வந்து ஒரு சீழ்கை அடிப்பேன் நீங்கள் உள்ளே போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து சீழ்கை சீழ்கை அப்படின்னா விசில் அடிக்கிறது சீழ்கை அடித்ததுமே எந்த வழியில் போனீங்களோ அந்த முடிச்சு போட்டுக்கிட்டே போயிருப்பீங்களோ அந்த முடிச்ச பார்த்துக்கிட்டே வந்து அதே வழியில் வெளியில் வந்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார் எப்படி போகணும் எப்படி வரணும் அப்புறமா சொன்னார் ஒருவேளை ஏதாவது ஆபத்து இருந்து நீங்கள் வெளியில் வர முடியாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சீழ்க்கை ஒளி எழுப்புங்க நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ எல்லாரும் எப்படி உள்ளே போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கசப்புல இருந்து கொஞ்சம் மூளை வேற பக்கம் திரும்பிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியை காமிச்சிட்டாரு ஆசான் சரி காடு அறிதல் பயிற்சியில் நம்மளோட முதல் பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்குறாரு நம்ம வேலையை வந்து சிறப்பாக பண்ணணும் மற்றவங்களை விட அப்படின்னு ஒரு ஆர்வம் வேறு மரத்தை விளக்கி அப்படியே அந்த பொதருக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க சிலருக்கு வந்து எளிதாக நுழைகிற மாதிரி இடைவெளி இருந்துச்சு சிலருக்கு வந்து உள்ளே நுழையிறதே கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் எல்லோரும் கொஞ்சம் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டாங்க அலவன் வந்து ஒரு இடத்த காமிச்சு மனித கண்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால சரியாக அதே இடத்துக்கு வந்து அலவன் அனுப்புனாங்க அவங்க எல்லோரும் செடி கொடிகளை விளக்கி உள்ளே போகிற சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு உள்ளொடுங்கி போயிடுச்சு நல்லா உள்ளே போயிட்டாங்க மழை செடி கொடிகளோட அடர்த்தி அதிகம் உள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்தில் பார்வையிலிருந்து மறைஞ்சிட்டாங்க தேக்கன் மட்டும் வெளியில் இருந்து இந்த மரக்கூட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த தடவை காடறிதல் பயிற்சி தென் திசையிலேருந்து ஆரம்பிக்காமல் ஏன் உனக்குள்ளேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அவரோட மனசு கொற்றவை கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது நம்ம பயிற்சியை இங்கிருந்து ஆரம்பித்த முடிவு சரிதானா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அலவன் பார்த்தது மனிதக்கண்கள் கிட்ட வந்து நீ பார்த்தது மனித கண்கள் இல்லை இந்த புதருக்குள்ளே மனிதர்கள் யாருமே போக முடியாது அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம ஏன் பதினோரு பேரையுமே உள்ளே அனுப்பினோம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு உள்ளே இருக்கிற பறவைகள் கலையிற சத்தம் மட்டும் அப்பப்போ கேட்டுச்சு இங்க காவல் குடி வீரர்கள் இருந்திருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனையே இல்லை இவங்க எல்லாரும் பகறி வேட்டைக்கு போனவங்க ஏன் இன்னும் திரும்பலை அப்படின்னு அடுத்த கேள்வி வருது எப்பவுமே தேக்கனுக்கு வந்து அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா அந்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிற மறு சிந்தனை இதுவரைக்கும் வந்தது கிடையாது உறுதியாக முடிவு எடுப்பார் ஏன் வருது வயசாச்சுன்னா உறுதிப்பாடு தானே ஆகணும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுல உள்ளே போனவங்களை பெசாமல் வெளியே வர சொல்லிர்லாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு சீழ்கை ஒலி வந்து எழுப்பிட்டாரு முதல்ல குறுங்கட்டி தான் உள்ளே போனான் அதனால் குறுங்கட்டி எந்த இடத்துல உள்ளே போனாலும் அந்த இடத்துல சில்கை ஒலியை வந்து எழுப்பினார் தேக்கன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவனும் எந்தெந்த இடத்துல உள்ள நுழைஞ்சானோ அங்கங்கே போய் சில்கை அடித்தார் சில்கை சத்தம் அப்படியே ஈட்டி மாதிரி சல்லுன்னு அப்படியே காற்றுல பாஞ்சு போகும் அதுவும் நல்ல தேர்ந்தவனோட அடி நாக்கிலிருந்து அந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னா மலைமுகட்டுக்கு கூட கேட்கும் தேக்கன் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி குறிப்பு ஒலியை அதை பயன்படுத்துகிறாரு ஏன்னா வேறு வேறு முறையில் ஏற்ற இறக்கத்தோடு பயன்படுத்த பழகின ஒரு ஆள் வந்து தேக்கன் அதனால் எந்த அளவுக்கு கேட்கணுமோ எந்த விதத்தில் கேட்கணுமோ அப்படி வந்து சீழ்க்கை அடிக்கிறார் கொற்றவை கூத்துக்களத்தில் பதினோரு மாணவர்களோ எந்த எந்த இடத்துல உள்ள நுழைஞ்சாங்களோ அந்தந்த இடத்துல நின்று அவங்கவங்களுக்கான சீழ்க்கை ஒலி அதாவது விசில் சத்தம் அதை வந்து ஒலி எழுப்பிட்டு தேக்கன் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு பதினோரு பசங்களும் வெளியில் வர்றதுக்காக இவ்வளவு நேரத்தில் மூன்று பனை தொலைவு தான் கடந்திருப்பாங்க அதனால் வேகமாக வந்திருப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கார் போல் பறவைகள் கலையிற சத்தம் மற்ற சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது மாணவர்கள்கிட்ட இருந்து எந்த சீழ்கை சத்தமும் கேட்கலை அதனால் மாணவர்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது அவருக்கு முதல்ல குறுங்கட்டி தான் வெளியே வந்தான் உடம்பெல்லாம் செடி கொடி சுற்றி கிடக்கு எல்லாத்தையும் இழுத்து பிச்சுக்கிட்டு இருந்தான் அடுத்து மடுவன் வந்தான் அவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அதை தொடர்ந்து அவதி இப்படியே ஒருத்தர் பின்னால் ஒருத்தராக வந்தாங்க எட்டாவது ஆளாக அலவனும் வந்துட்டான் இன்னும் மூணு பேர் வர வேண்டியது இருக்குது அலவனுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு தேக்கனுக்கு தெரியும் ஏன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க மனித கண்கள் இல்லை அப்படின்னு அளவனுக்கு புரிஞ்சுருக்கும் அதுக்கு மேலே அவன் கிட்டே எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாரு மற்ற மூணு பேரை நோக்கி தான் அவரோட கவனம் இருக்குது அளவனுக்கு என்ன சந்தேகம்னா அவன் உள்ளுக்குள்ளே போய் எவ்வளவு தேடியுமே யாரையுமே காணும் உடம்பெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கிழி உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டா இரவு முழுக்க அங்கேயே தான் கிடக்கணும் ஆனால் பொழுதுக்குள்ளே எல்லோரும் வெளியில் வந்துட்டதுனால வெளியில் வந்த எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வேறு அப்பாடா இவர் வந்து சீழ்கை சத்தம் போட்டு நம்மளை கூப்பிட்டாரு இதே இது இரவாயிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம வழி கண்டுபிடிச்சி வெளியே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இளமன் வெளியில் வந்தான் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே முடிநாகன் வந்துட்டான் இப்போ மூத்த பையனான கீதானியை தவிர மத்த எல்லோரும் வந்துட்டாங்க பொழுது ஆயிக்கிட்டே இருக்குது கீதாணி எந்த இடத்துல உள்ளே நுழைஞ்சானோ அந்த இடத்துல உத்து பார்த்துக்கிட்டே இருக்கார் தேக்கன் அவன் வெளியே வர்றதுக்கான சத்தம் எதுவுமே கேட்கலை பொதிரை விலைக்கு உள்ளே பார்த்தாரு இடைவெளியே இல்லை உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல மறுபடியும் ஒரு க சீழ்க்கை அடித்தார் மாணவர்களெல்லாம் ஒரு பதட்டத்தில் தேக்கனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க முகம் மாற ஆரம்பிச்சிருச்சு தேக்கனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொழுது மறைஞ்சிரும் அதுக்குள்ளே அவன் வெளியே வந்தால் தான் உண்டு ஒருவேளை உள்ள ஆபத்து வர முடியல அப்படின்னா அவள் சிர்க்க அடிச்சிருப்பான்ல ஏன் அடிக்காமல் இருக்கா ஒருவேளை அடிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது விலங்கு தாக்கிருச்சோ என்ன செய்கிறது இப்போ நம்ம உடனே உள்ளே போகலாமா அப்படியே போகலாம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம உள்ளே போகணும் இருட்டிருச்சுனா வெளியில் புற்களுக்கு இடையில ஒருத்தர் விழுந்து கிடக்குறான் அப்படின்னாலே தேடுறது கஷ்டம் இந்த பொதருக்குள்ளே இருட்டுனதுக்கப்புறம் எப்படி தேடணும் ஐயோ தேக்கனுக்கு முடிவு எடுக்க முடியலை நெருக்கடி பறவைகள் அடையிற நேரம் ஆயிடுச்சு ஓசை அதிகமாக இருக்குது ஆனாலுமே தேக்கனுக்கு நம்பிக்கை போகலை ஏன்னா இந்த பதினோரு பசங்களில் வந்து கீதாணி தான் மூத்தவன் உடம்பு வலு அவனுக்கு அதிகம் எளிதில் அவன் விழுந்துட மாட்டான் வந்துருவான் அப்படின்னு தோணுச்சு ஆனால் அவன் ஏன் பதில் சத்தம் போடவே இல்லை அப்படிங்கிற கேள்வி குழப்பிக்கிட்டே இருக்கு மனசு திணற ஆரம்பிக்குது என்ன முடிவெடுத்தாலும் உடனே எடுக்கணும் நேரம் போய்கிட்டே இருக்குது சரி இன்னி காலம் தாழ்த்த வேணா உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்ச சமயத்தில் உள்ளுக்குள்ளே சத்தம் யாரோ உள்ளுக்குள்ளேருந்து செடி கொடிகளை விளக்கிக்கிட்டு வர்ற சத்தம் நல்லா துல்லியமாக கேட்டுச்சு ஆனால் அது ஒருத்தர் நடந்துட்டு வர்ற சத்தம் இல்லை ஓடி வர்றவனோட காலடி சத்தம்னு நல்லா புரிஞ்சுது கீதானி தான் ஓடி வர்றான் ஆனால் ஏன் ஓடி வர்றான் விலங்கு துரத்துதா விலங்கு துரத்துச்சுன்னா சீழ்கை அடிச்சிருக்கலாமே நம்ம உள்ள போய் உதவலாமே ஏன் சீழ்கை அடிக்காம ஓடி வர்றான் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சேர்த்து யோசிக்கிற ஆற்றல் இருக்கே ஏன் பொறுமையாக வராமல் இப்படி பதட்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறான் பதட்டப்பட்டு ஓட ஆரம்பிச்சா செடி கொடிகளை இங்கேயும் அங்குமா விலைக்கு போறப்ப நம்ம போட்டு போன முடிச்ச வந்து பார்க்காம விட்டுருவோம் வழி தெரியாமல் உள்ளுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கணுமே ஏன் இப்படி பண்ணுறான் இவ்வளவு ஓடுது தேக்கன் மனசுக்குள்ள கீதானி என்னவா வெளியே வரப்போகிறான் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொற்றவை கூத்து களத்தில் அவ்வளவு அடர்த்தியான அந்த புதர்களை விலக்கி கீதானி எந்த இடத்துல வெளியில் வரப்போகிறான் எப்படி வரப்போகிறான் என்னவா வரப்போகிறான் அப்படின்னு தேக்கன் உள்பட அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கண நேரத்தில் மர இடைவெளிகளை பிச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுந்தான் கீதானி அவன் மேலே அப்படியே நூற்றுக்கணக்கான கொடிகள் அப்படியே இருக்கு இந்த மாணவர்கள் அப்படியே ஓடி போய் சுற்றிக்கிறாங்க அவனை மரத்துக்குள்ளேருந்து அவன் ஓடியில் வந்தான் அதனால அது அந்த திசையை நோக்கி அப்படியே ஆவேசத்தோடு மறித்து நின்றுக்கிறான் தேக்கன் அதாவது வெளியே வந்து விழுந்தவனை வந்து அந்த கொடிகளையெல்லாம் பிச்சு அவனை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக மிச்சம் பத்து மாணவர்கள் போகிறாங்க எந்த இடத்துல இருந்து அவன் பிச்சுக்கிட்டு வந்தானோ அப்ப ஏதோ ஒரு ஆபத்து அதுல இருந்து தான் அவன் ஓடி வர்றான் அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்காக இந்த மாணவர்களுக்கு முன்னால தேக்கன் போய் அங்கே முன்னால மறுச்சு நின்னுட்டார் வி வெளியில வந்து விழுந்த வேகத்தில் வந்து கீதானி ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் கசப்பு தொண்டையில் நஞ்சா இறங்கிக்கிட்டு இருக்கு அதையும் மீறி தேக்கனை மொத கூப்பிடு அப்படின்னு ஒருத்தனை பார்த்து காட்டி சொன்னான் தேக்கனை கூப்பிட்டாங்க மூச்சு இறக்கிது கீதானிக்கு தேக்கனை பார்த்து அப்படியே அவருக்கு இன்னும் என்னென்னா இன்னும் வந்து அந்த புதரை விட்டவர் பார்வையை விளக்கவே இல்லை அரமனசோடு தான் வந்து கீதானியை எட்டி பார்க்குறாரு மூச்சு இறக்க இறக்க சொல்கிறான் அவங்க எல்லோரும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா கீதானினால் தெளிவாக பேச முடியல உள்ளே ஏதோ பிரச்சனை என்னமோ சொல்கிறான்னு மட்டும்தான் தேக்கனுக்கு புரியுது அவ வெளியேறின பாதையிலிருந்து என்னமோ ஒன்று நம்ம தா நம்மளை தாக்க வரப்போகுது அதை நம்ம எதிர்கொள்ளணும் தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ வரைக்கும் கீதானியையும் மரத்தையும் மாறி மாறி பார்க்குறாரு ஐயோ நம்ம சொல்ல வர்றோம் அவங்க வெளியே போகிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை சொல்கிறது தேக்கனுக்கு புரியலை அப்படிங்கிறது கீதானிக்கு நல்லாவே புரிஞ்சது மூச்சு அரைப்பு அப்படியே கட்டுப்படுத்தி சரி இன்னைக்கு இந்த நஞ்சு கசப்பு எவ்வளவு வயிற்றுக்குள்ளே போனாலும் சரின்னு முடிவெடுத்து எடுத்து ஏ கிழவா அவங்க எதிர்த்து செய்யலை வெளியேறி ஓடுறாங்க அப்படின்னு கத்திட்டான் தேக்கனுக்கு அதிர்ச்சி அளவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு சொல்லி முடித்த கீதாணிக்கு வந்து இந்த கசப்போட கொடுமையை தாங்க மாட்டாமல் அந்த சுற்றி இருந்த செடி கொடிகளை வாயில் போட்டு அம்மிக்கி கடிக்கிறான் அவனோட கண்கள் பிதுங்கி தண்ணி தாரதாரையா கொட்டுது தேக்கனோட கைகள் முதல் தடவையா நடுங்குது கீதாணி சொல்ல வர்றத அறிவு நம்ப மறுக்குது ஆனா இனியும் நம்பாம இருக்க முடியாது தன்னோட ஆயுதம் பன்றியோட கடவாய் கொம்ப அப்படியே ரெண்டு உள்ளங்கையில் இறுக்கி பிடிச்சு மரக்கூட்டத்துக்கு பின்ன பின்பக்கம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு தேக்கன் கீதாணி வாய்ப்புளர்ந்து கத்துன கத்துல மரத்தில் இருக்கிற பறவைகளெல்லாம் அப்படி இன்னும் படப்படுத்துக்கிட்டு இருக்கு நம்மளும் அவர் பின்னாலேயே போகலாம் அப்படின்னு மாணவர்கள் எந்திரிச்சப்ப அவங்க இருந்து தேக்கன் மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது தேக்கனுக்கும் அந்த பதினோரு பசங்களுக்கும் வேணால் தெரியாமல் புரியாமல் இருக்கலாம் ஆனால் கதை கேட்டுக்கிட்டு இருக்க நம்மளுக்கு தெரியும் கருங்கை வாணனோட ஆட்கள் வந்து இந்த கொற்றவை குத்துக்களும் இந்த பொதருக்கு உள்ளே வந்திருக்காங்க அவங்களோட கண்களை தான் அளவன் பார்த்துருக்கான் இவங்க பதினோரு பேர் உள்ளே போகிறப்ப அவங்க வெளியேறி போகிறாங்க இவங்கள பார்த்துட்டு அவங்க வெளியேறி ஓடுறாங்களா இல்லை அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த காரியத்தை முழுமையாக முடிச்சுட்டு வேலை முடிஞ்ச திருப்தியில் வெளியேறி போகிறாங்களா இந்த கேள்விக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு விடை தெரியணும் அடுத்து தேக்கன் எப்படி இப்போ வெளியேறி போகிறவங்களை வந்து பிடிக்க போகிறாரு அதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்